வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று ரெண்டு மேட்ச் நடந்துச்சு, ஒரு மேட்சோட அப்டேட்ஸ் நேற்று நைட்டு பார்த்தோம். ஸோ இன்னொரு மேட்சோட அப்டேட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஹெச்ஆர்எஸ் விசஸ் பிபிகேஸோட மேட்ச் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பஞ்சாப் அணி 125 டார்கெட் கொடுத்து இறுதி வரை துரத்திட்டே இருந்தாலும் ஹைதராபாத் அணி தோல்வியை தான் தழுவுச்சு. வெறும் 5 டிஃப்ரென்ஸில் பஞ்சாப் அணி எதிர்பாராத அளவுக்கு வெற்றியை கைப்பற்றுச்சு. ஸோ நேற்று நடந்த 37 மேட்ச்சில் ஹைதராபாத்தும் பஞ்சாப் அணியும் மோதிச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணாத ஹைதராபாத் அணியாக இருந்தாலும் அவங்க பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ பஞ்சாபோட ஓப்பனர்ஸ் கேஎல் ராகுலாக இருந்தாலும் மயங்க் அகர்வாலும் ரெண்டு பேருமே வந்து ஓப்பனிங்கில் இறங்கினாங்க. ஸோ கேஎல் ராகுல் 3 பவுண்ட்ரி 21 ரன்ஸ் அடித்து அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் மயங்க் அகர்வால் இருந்தார், அவரும் வந்து கொஞ்ச நாள் விளையாடி 5th ஓவரில் அவருமே அவுட் ஆகிட்டார். இவங்களுக்கு பிறகு கிறிஸ் கே ஜடன் மார்க்கும் விளையாடினாங்க. ஸோ கிறிஸ் கேல் 6/4 ரன் அடித்து விளாசுவார்னு பார்த்தீங்கன்னா 13 ரன்ஸ்லேயே LBW ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்த பூரன் மற்ற எல்லாருமே சரி அவுட் ஆயிட்டாங்க. ஸோ 20 ஓவர்ஸில் அவங்களால 125 ரன் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது 7 விக்கெட் இழப்புக்கு. ஸோ இந்த 126 ரன்னை டார்கெட்டாக இருந்து சேஸ் பண்ண ஹைதராபாத் டீமோட பிளேயர்ஸ் கொஞ்சம் ரன்ஸ்லேயே அவுட் ஆனாங்க. ஓப்பனர்ஸான டேவிட் வார்னரும் சரி கேன் வில்லியம்சனும் சரி கொஞ்சம் ரன்ஸில் அவுட் ஆக, ஸோ அதுக்கப்புறம் அந்த அணியோட நம்பிக்கையாக இருந்த சாகா இறங்கினார். ஸோ பஞ்சாபோட பவுலிங்கில் ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சிட்டு இருந்த அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே ரன் அவுட் ஆயிட்டார். அதுக்கப்புறம் வந்த ஜெசன் ஓல்டர் கடைசி பால் வர சுவாரஸ்யமாக கொண்டு போனாலும் அது ஹைதராபாத் அணி ஜெயிக்கிறதுக்கு உதவலை. அதனால் பஞ்சாப் 5 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சுது. ஸோ பஞ்சாப் அணி 120 ரன்ஸ் அடித்து கொடுத்தாலும் பவுலிங்கில் ஹைதராபாத்துக்கு நெருக்கடி கொடுத்துச்சு. ஸோ அது என்னப்பா நீங்கள் அப்படின்ட்டு பஞ்சாப்பில் ரவி பிஷப்ஸ் 3 விக்கெட்டும் முகமது ஷமி 2 விக்கெட்டும் அஷிப் சிங் 1 விக்கெட்டும் எடுத்தாங்க. ஸோ இந்த வெற்றியின் மூலமாக பாயிண்ட்ஸ் டேபிளில் 7th பிளேஸில் இருந்த பஞ்சாப் 5th இடத்துக்கு போச்சு. ஸோ இது வரைக்கும் ஒரு மேட்ச் மட்டுமே ஜெயித்த ஹைதராபாத் அணி பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசியில் தான் இருக்குது. ஸோ ஹைதராபாத் அணிக்கு பிளே ஆஃப்குள்ளே போகிற தகுதியை இந்த இடத்துல அது இழந்துருச்சு. ஸோ இந்த மேட்சோட அப்டேட்ஸ் இதோட முடிஞ்சு போயிட்டாலும் இன்றைக்கும் 2 மேட்ச் நடக்குது. ஸோ அதில் இன்றைக்கி 3:30 சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆரோட மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சோட அப்டேட்ஸ் இன்றைக்கி இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வரைக்கும் ஸ்டே வித் மீ. நான் உங்கள் கீர்த்தி அண்ட் இப்போ என் சேனலுக்கு முதல் முறை வரீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பாய் பாய்.